பாலிமர் செய்திகளுக்காக ஒட்டப்பிடாரம் செய்தியாளர் முனியசாமி மற்றும் வேல்ராஜ். இந்த சின்ன வயசுல வெட்டு குத்து அடி உத என்று வன்முறை எண்ணத்துக்கு தூபம் போடும் ஃப்ரீ ஃபயரின் தாக்கத்துக்குள்ளான இந்த சிறுவனின் ஆவேச குரலை கேட்டாலே புரிந்திருக்கும் இந்த ஆன்லைன் விளையாட்டின் ஆபத்து. இவனை இழுத்து சென்று அறப்படி கட்டணமே காதுக்குள் விடுங்கள். அவ்வளவு எருமும் மறுகாத வழியாக வர வேண்டும். அதை நான் மறுநாள் வந்து பார்க்க வேண்டும். பல குடும்பத்தில் ஆன்லைன் விளையாட்டுக்கு அடிமையான சிறுவர்களின் வாழ்க்கையை சீரழித்த ப்ளூவேல் பப்ஜி ஆகியவற்றுக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் இந்திய செயலி என்ற இனிப்பு தடவிய விஷயமாக சிறுவர்களிடம் பகிரப்பட்டு வரும் விபரீத விளையாட்டு செயலிதான் ஃப்ரீ ஃபயர். Nonsense you are talking about me. ஒரு ஜென்டில்மேன பார்த்து கேக்குற கேள்வியா இது? ஹேர்ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவன கேக்கலாமா வேணாமான்னு? பேட் மேன். பப்ஜியை போலவே அனைத்து தீமைகளும் நிறைந்த இந்த விளையாட்டுக்கு அடிமையான பல சிறுவர்கள் ஆன்லைன் படிப்பிற்காக வாங்கிய செல்போனிலும் பெற்றோரின் செல்போனிலும் தொடர்ந்து விளையாடி அடிமைகளாகி கிடக்கின்றனர். முன்பெல்லாம் கிட்டிப்புல் கிரிக்கெட் கால்பந்து கைப்பந்து என்று சுறுசுறுப்பு காட்டிய நம்ம ஊர் பிள்ளைங்க குட்டி சுவற்றுக்கும் பட்ட மரத்துக்கும் அடியில் கும்பலாக அமர்ந்து கொண்டு வெறித்தனமாக ஃப்ரீ ஃபயர் விளையாடி வருகிறார்கள். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். தங்கள் பிள்ளை வெளியே சென்றால் கெட்டு விடுவான் என்று கையில் செல்போன் கொடுத்து பழகிய பாவத்துக்கு வீட்டுக்குள்ளிருந்தாலும் ஃப்ரீ ஃபயர் விளையாடி கெட்டு போகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. சரியான பொழுது போக்குக்கு பிறந்த பையன். இன்னும் சிலர் ஃப்ரீ ஃபயரில் ஆடைகள் மற்றும் ஆயுதம் வாங்க தனது பெற்றோரின் வங்கி கணக்கிலிருந்து ஆயிர கணக்கில் பணத்தை பறிகொடுத்துள்ள அதிர்ச்சி தகவலும் வெளியாகி உள்ளது. மெட்ராஸுக்கு வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. என்னத்த இதற்கு முழுக்க முழுக்க ஆன்லைன் கல்விக்காக வாங்கி கொடுக்கப்பட்ட ஆண்ட்ராய்டு செல்போன்கள் தான் காரணம் என்று சுட்டி காட்டும் பெற்றோர் உடனடியாக பாதுகாப்புடன் பள்ளிகளை திறக்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் செல்போன்களை சிறுவர்கள் கையிலிருந்து திரும்ப பெற இயலும் என்கின்றனர். விளையாட்டை சாதி சண்டை மைதானமாக சில சிறுவர்கள் பயன்படுத்த தொடங்கி இருக்கின்றனர் என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகின்றது. இதுக்கு போய் ஏன்டா பயப்படுற சொல்றா? அட என்ன பிரச்சு விவரம் இல்லாம பேசிட்டு இருக்கா? நம்ம ஊர்க்காரங்க குழந்தை தெரிஞ்சு பேசிட்டு இருக்கா? இன்னார்தான் கோபால சொன்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறான். என்னடா கோபால அப்படித்தானே? அரசாங்கம் உடனடியாக இந்த விளையாட்டை தடணுங்கிறது தேவையில்லாம சிறுத்தையை சுரண்டி பார்க்க தாங்க மாட்டேன். ஆபாசமான வார்த்தைகளால் திட்டிக் கொண்டு விளையாடுவதால் அண்மையில் சிலருக்கு இடையே ஏற்பட்ட தகராறு சாதி மோதலாக மாறும் சூழல் உண்டான நிலையில் காவல்துறையினர் தலையிட்டு தடுத்து நிறுத்தியுள்ளனர். மாணவர்களின் படிப்பையும் வாழ்க்கையையும் பாழ்படுத்தும் ஃப்ரீ ஃபயர் விளையாட்டிற்கு தடை விதித்து அரசு உடனடி அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்பதே பெற்றோரின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாக உள்ளது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.